வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஃபலாஃபல் கேம்டன் டவுன். இது கேம்டன் டவுன் பார்ட் 3. நான் உங்கள் உல்லாச பயணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுதான் வந்து மேஜிக் பாக்ஸ் ஃபலாஃபல். இங்கே வந்து ரிவ்யூலாம் ரொம்ப நல்லா போட்டிருந்துச்சுங்க. நான் போன வீடியோவில் கூட சொன்னேன் இல்லைங்க வாங்கினோன்னு. பாருங்கள், அவங்க வந்து இதுதான் அந்த கடை. இங்கே வந்து ஸ்மூத்திஸ்லாம் கூட வச்சுருக்காங்க, ஜூஸ்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபலாஃபல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அது வந்து நம்ம ஊர் மசால் வடை மாதிரி தான். ஆனால் இது வந்து கொண்டக்கடலையில் பண்ணுறது. அது வந்து கடலை பருப்பு, இது கொண்டக்கடலை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பாருங்கள், இதான் ஃபலாஃபல். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் டேஸ்ட் கொடுக்குறாங்க அவங்க. ஒரு ஃபலாஃபல் நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே இருந்துச்சு. சரி, நம்ம வந்து ஃபலாஃபல் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். அந்த பாருங்கள், அது அவங்க கொடுக்குறாங்களே, அது பேர் வந்து தஹினி சாஸு. அந்த தஹினி சாஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு மேஜிக் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். அது வந்து 11 pounds சாலட் பாக்ஸு வித் ஃபலாஃபல். அவங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பீட்டா ப்ரெட்டில் வச்சு தராங்க. அது வந்து ரேப்பு. இது இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பீட்டா ப்ரெட் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவும் டேஸ்ட்டுக்கு தான் வச்சுருக்காங்க, நீங்கள் சாப்பிட்லாம். அது தஹினி சாஸோடு வச்சுருக்காங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள், அது எடுக்கிறாங்கள அதுதான் வந்து அபர்ஜின். நம்ம ஊரில் அந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருக்கும் பாருங்கள், அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது கூட நல்லா இருந்துச்சு. இப்போ கொடுக்குறாங்க பாருங்கள் ரேப்பு, அந்த ஃபலாஃபல்லாம் வச்சு, ஹம்மஸ்லாம் வச்சு, சாலட்லாம் வச்சு, அந்த பீட்டா ப்ரெட்டில் வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து சாலட் பாக்ஸ், ஃபலாஃபல் மேஜிக் பாக்ஸ் தான் வாங்கினோம். வந்து 11 pounds. நம்ம ஒரு காசுக்கு என்ன ஒரு 1000 rupees வச்சிங்களேன். இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகே. இந்த பீட்டா ப்ரெட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வாங்கலை. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன வைப்பாங்கன்னு சொல்லி. எல்லா வெஜிடபிள்ஸும் வைப்பாங்க. இந்த பாருங்கள், இது வந்து குக்கும்பர். இந்த பக்கம் இருக்கிறது வந்து இது வந்து முட்டைக்கோஸுன்னு நினைக்கிறேன். இது வந்து கேரட்டு, இதுவும் முட்டைக்கோஸ் தான். இது வந்து இந்த சாலட் லீஃப், இந்த லெட்டியூஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து சில்லியெலாம் அரைச்சி வச்சுருக்காங்க, சில்லி சாஸு. அதுக்கப்புறம் இந்த அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஹம்மஸ், அந்த வெள்ளையாக இருக்கிறது. இந்த நடுவில் இருக்கிறது ரெண்டும் வந்து இது சில்லி சாஸு. அதுக்கப்புறம் அவங்க நிறையா சாஸ்லாம் போட்டு கொடுக்குறாங்க அதில். ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்டான ஃபுட்டுங்க இது வந்து. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன் தான். வந்து யாராவது வெஜ்ஜு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இதில் சாப்பிட்லாம். இந்த பாருங்கள், அதான் சாலட் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறாங்களா, அது போட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபலாஃபல் வந்து நம்ம ஊர்லேயும் கிடைக்குதுங்க. நீங்கள் வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஹம்மஸ் வைக்கிறாங்களா, ஹம்மஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்து ஏதோ க்ரீம் மாதிரி போடுறாங்க. க்ரீமு, தஹினி சாஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த அபர்ஜன் எல்லாமே போடுறாங்க. இது வந்து நம்ம ஊரில் நீங்கள் யாராவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெஜிடேரியன் தான். அது இது வந்து நல்லாயிருக்கும். மசால் வடையாக தாங்க அப்படியே ஆனால் இது போட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலாக கொண்டக்கடலை அரைச்சி அதில் வந்து இந்த பூண்டு இதர போல மசாலாலாம் போட பாருங்கள். அந்த மசாலாலாம் போடுறாங்க பாருங்கள் மேலே. நாங்கள் வந்து ஸ்பைஸியாக வேணான்னு சொல்லிட்டோம். பாருங்கள், சாலட் வைக்கிறாங்களா, சாலட் எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஃபலாஃபல் வைப்பாங்க. இருக்கு பாருங்கள், உருண்டு உருண்டையாக இங்கே இருக்குது பாருங்கள். இதான் ஃபலாஃபல் பாருங்கள் வைக்கிறாங்க பாருங்கள். மொத்தம் வந்து 6 ஃபலாஃபல், 6 வச்சு அது மேலே அந்த சாஸ்லாம் போட்டு அந்த ஹம்மஸ்லாம் வச்சு தஹினி சாஸ்லாம் போட்டு அந்த அபர்ஜின்லாம் வச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டான ஒரு ஃபுட்டு. இந்த பாருங்கள், இதை அந்த பீட்டா ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதெல்லாம் போடுறாங்களா, அது பாருங்கள். அது மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போடுறாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள் கொடுக்குறாங்களா, இதுதான். வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், க்ரீம்லாம் போட்டு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. நான் இன்னும் வருங்க வச்சு கீழே வச்சு நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பாருங்கள் தெரியுங்களா, நடுவில் இருக்கிறது வந்து ஃப்ரைட் ஆனியனு, அது அந்த உருண்டு உருண்டையாக இருக்கிறது தான் ஃபலாஃபல். இந்த பக்கம் அந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, கம்மஸு. அப்புறம் அது மேலே கொஞ்சம் கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இனி சாப்பிட்டுட்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே கடையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து வெஜிடேரியன் தாங்க. பாருங்கள், ஸ்வீட் நவுன்னு ஒரு கடை, அந்த க்ரீப்ஸ் பார்த்தோம்ல போன வீடியோவில், அதே தான் இது வந்து. ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் க்ரீப்ஸு வித் ஐஸ்கிரீமு, ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கோன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும் டெசர்ட்டு.
டெசர்ட்னா அதான் சாப்பிட்டுட்டு இந்த பணக்காரங்கள்லாம் செரிக்கிறதுக்காக எதாவது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவாங்கள்ல அதுதான் அது. பக்கத்தில் இருக்கிறதும் வெறும் வெஜிடேரியன் தான், அது வேகன் தாய். இங்கே பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் இது. இங்கே வந்து ஆக்சுவலாக வெஜ்ஜி சிக்கன் ஒன்று வச்சுருக்காங்க, பேர் தான் சிக்கன், அது ஆனால் சிக்கன் கிடையாது, வந்து சோயாவில் அரைச்சி ஏதோ பண்ணுறாங்க. சோயா, மரவள்ளிக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டாட்டோ இதெல்லாம் அரைச்சி பண்ணுறாங்க. அது பாருங்கள் வேகன் தாய், இதுவும் நல்லா நல்ல ஃபுட்டு. இங்கே வந்து நீங்கள் யாராவது வெஜிடேரியன் ட்ரை பண்ணால் இங்கே வரலாம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஹாட் பாட்டுன்னு, இதுவும் வந்து வெஜ்ஜு தான். ஆக்சுவலாக இந்த ரோ ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தாங்க பாருங்கள். இது வந்து கொரியன் நினைக்கிறேன். இந்த அங்கிளும் வந்து டேஸ்ட்டுக்கு வாங்க கூப்பிட்டாரு, ஆனால் நாங்கள் சாப்பிட்ல. ஒரு பவுல்லாம் வச்சு காட்டுறாரு இது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அகெயின் இது பாருங்கள், இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, நம்ம ஊர் ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். சப்பாத்தி, தால், சப்ஜி, அது இது, ரொட்டி, ஆலு, தால், தம்மு, கா, இது, கோபி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இந்தியன் ஃபுட் கேம்டன், அதுதான் அந்த கடை பேர். சரின்னு ஒரு வழியாக அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். இதுதான் பாருங்கள் மார்க்கெட்டு, இதுதான் கேம்டன் மார்க்கெட்டு உள்ளார. இந்த பக்கமும் நிறையா சாப்பிட்ற கடை தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் கேம்டன் மார்க்கெட்டு. அது வந்து அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி தெரியுது இல்லை, அந்த வழியாகவும் வரலாம். அங்கே தான் வந்து கேம்டன் மார்க்கெட்டுன்னு போட்டிருக்கோம். கீழேயும் வந்து கடை தான் இருக்குது, மேலேயும் கடை தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பழைய காலத்து பில்டிங், அதை வந்து அவங்க இன்னும் மெயின்டைன் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. சரின்னு அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே நான் வந்து இந்த பக்கம் இந்த சந்துக்குள்ளெலாம் வந்தோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. அங்கே ஒரு கண் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐ ஆர்ட்டுங்க. அது அந்த ஒரு இது பாருங்கள், ரவுண்ட் ரவுண்டாக இருக்குல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுங்க, உங்கள் கண்ணையே அப்படியே வந்து கிட்ட ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ஆர்ட் மாதிரி ஆக்கி அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது மாதிரி நம்ம வந்து நம்ம கண்ணை ஆக்சுவலாக எடுத்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கலாங்க வீட்டில். இது சூப்பரான செம ஐடியாங்க இது. நம்ம ஊரில் கூட யாராவது பண்ணலாம் இதை, இங்கே பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்தோம். இங்கே பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக கடை தான், நம்ம குட்டி குட்டி குட்டியாக நிறைய ஏகப்பட்ட கடை இருக்குது. பாருங்கள் அதே மாதிரி, இது நம்ம வந்து இந்த விம்பிள்டன் வீடியோவில் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, அதே மாதிரியான கொடை டிசைன் தான் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்கலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீ தான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா பேர் பார்ப்பாங்க. அப்புறம் இது ஒரு கடைங்க, இது யூனிக் ஹோம்னு நினைக்கிறேன் இந்த கடை பேர். இங்கே பாருங்கள், இந்த லைட்டு வந்து ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க சேனலியர். ப்ரைஸ்லாம் கூட ரொம்ப அதிகம் இல்லை. அதை பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ யாராவது வீட்டில் வந்து டூப்ளெக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே மேலேருந்து அந்த படிக்கட்டிலேருந்து கீழே வரைக்கும் இது தொங்க விடலாம். இதெல்லாம் சைடில் வந்து லைட் ஸ்டாண்டு மாதிரி நிறுத்தி வைக்கலாம். பாருங்கள், லைட்டு தான் இதுவும். இந்த லைட் எங்கே ஃபேமஸ்னா, கொஞ்சம் இந்த மிடில் ஈஸ்ட்டும் யூரோப்பும் கலந்துற மாதிரி ஊரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த டர்க்கி, அஜர்பைஜானு, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம், நல்லாயிருக்கும். டெக்கரேஷன் பண்ணி யாராவது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க இதை வாங்கலாம். இது பாருங்கள், தொங்குற மாதிரி சைடில் ஸ்டாண்டு மாதிரி அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து நிறையா போஸ்டர்ஸு, பிக்சர்ஸ்லாம் அதெல்லாம் இருக்குது, ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் கூட இருந்துச்சு. பாருங்கள், இது வந்து பாருங்கள் 80 pounds போட்டிருக்காங்க. அது லைட்டு தான், ஆனால் வந்து எதுவும் அந்த டீ ஜக்கு மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து சைடில் வைக்கிறது, மேலேருந்து தொங்க விடுறது எல்லாம் இருந்துச்சு. இந்த கடை ஃபுல்லாகவே லைட்டும் போஸ்டர்ஸும் தான் இருந்துச்சு. யாராவது கேம்டன் டவுன் போனீங்கன்னா நீங்கள் வந்து இதை வாங்கலாம். இதை பாருங்கள், நடுவில் இருக்கிற சாண்ட்லியர் தான் இதெல்லாம், அழகாக இருந்துச்சு. யாராவது வாங்குறது இருந்தால் வாங்கலாம். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், கிட்ட வந்து இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கண்ணாடியே வந்து கட் பண்ணி அதில் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்லா இருக்குது. பாருங்க, அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து போஸ்டர்ஸு. இப்போல்லாம் இந்த காலத்து பசங்கள்லாம் போஸ்டர்லாம் ஒட்டுறாங்களா என்னன்னு தெரியல. பாருங்கள், இதெல்லாம் ஃபேமஸான போஸ்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். பீக்கி பிளைண்டர்ஸு, வெட்னஸ்டே, டக்கு, பைடனு, பழைய காலத்து ஆள், நிறையா அந்த ஃப்ரேம்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஃப்ரேம் போட்டதெல்லாம் வந்து 10 pounds, 16 pounds அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து இது இந்த ஃப்ரிட்ஜு மேலே ஓட்டோவில் அந்த மாதிரி மேக்னெட்டு பாருங்கள், போஸ்டர் பாருங்கள், ஐன்ஸ்டீன் பாருங்கள், கண் இது முழிச்சிட்ருக்க மாதிரி. இதெல்லாம் 8 pounds, 10 pounds இருக்குது போஸ்டர்லாம்.
நிறைய ஐட்டம் இருக்குதுங்க, யூனிக்கான ஐட்டம்லாம் நான் வந்து பாருங்கள், இங்கிலாந்தோட குயினோட ஃபோட்டோலாம் இருக்குது. அப்புறம் அந்த கடையிலேருந்து அப்படியே வெளியில் வந்தோம், அப்புறம் இன்னும் மேற்கொண்டு அந்த பக்கமும் இருக்கிறது ஃபுல்லாக கடை தான். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது கேம்டன் டவுன் இன்னும் நாங்கள் வீடியோவை போடுறேன் பாருங்கள். இது வந்து தேர்ட் வீடியோ தான், இன்னும் ஒரு ஃபைவ் நேமாக ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.